வணக்கம். நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு வந்து பண்ண சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு வந்து பண்ணா கேஸ் வழக்கு நம்ம மேல போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த அது சம்மந்தமாக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணா இங்கே வந்து நம்ம ஸ்பீடாக போனது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதை ஆல்ரெடி நான் வீடியோவாக பதிவிட்டுட்டேன். இனிமேல் இந்த மாதிரி வேகமாக போக மாட்டேன்னு சொல்லி அதை வந்து ஸ்டேஷனில் சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள் தான். இல்லை, நியூஸ் மீடியாஸ் எல்லாம் உங்களை பற்றி தவறான பதிவுகளாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன உங்களுக்கு மாதிரி தவறான பதிவு பண்ணோம்? தவறாக பதிவு செஞ்சாங்கன்னா எப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ போன வாட்டி கூட வந்து பண்ணால் கோர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பண்ணால் காவல்துறையை வந்து நான் வந்து சீன்றேன், காவல்துறைக்கே சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா சொல்லியிருந்தாங்க. உண்மை என்னன்னு வந்து பண்ணால் சவாலெலாம் விட கிடையாது, நான் ஒரு நார்மலாக போட்டிருந்தேன். அதையும் எடுத்து ஒரு ஃபேக் நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் வந்து பண்ணால் ஒரு ஆதங்கங்கிறது வரும்ல. அதை வந்து நான் வெளிப்படுத்தினேன், இல்லை இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மீடியா. இல்லை, உங்களை லட்சக்கணக்கான எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அதிவேகமாக வந்து ஒரு பைபாஸில் போகிறீங்க. பைபாஸில் அந்த பார்டர் மார்க்கை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆமாங்க, அதை நீங்கள் தாண்டி தானே போனீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 248 போனேன்னு சொல்லி நீங்களே தான் நியூஸ் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிப்படியாக குறைச்சி ரொம்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே நான் குறைக்கணும். நீங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. நீங்கள் போனது வந்து தனியாருடைய என்ன காமிக்க போறீங்க? மனசு உடையும் இல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இல்லை, இப்போ கூட ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி உங்கள் வாகனத்துக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் வாகனத்துக்கு கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கீங்களே, அது யாருடைய வாகனது? யாருடைய வாகனம்னு சொல்ல முடியுமா? நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் ஒரு செவ்வாழைத்தார் 1000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆயுத பூஜை திருநாளையொட்டி அதிக அளவிலான வாழைத்தார்கள் பல்வேறு பகுதியிலிருந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. செவ்வாழை ஒரு தார் 800 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையானது. வாழைத்தார் அதிக விலைக்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த செப்டம்பர் மாதத்தில் 61 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக நேற்று 2,46,404 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் மாதத்தில் 446,675 பயணிகள் அதிகமாக பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலை கோவிலுக்கு செல்லும் பாதையில் தீ விபத்து ஏற்பட்டதால் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 23 முதல் அக்டோபர் 5 வரை மொத்தம் 13 பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல கோயில் நிர்வாகம் சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது.